Hi, hello, this is Madhivanan from Inspire Robotics. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் தி டேட்டா ஃப்ரம் ஸ்விட்ச். ஸோ ஒரு ஸ்விட்ச்ல இருந்து எப்படி டேட்டாவை ரீட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட திங்கர் கேட் போர்ட்டல் ஓபன் பண்ணியாச்சு. முதல்ல நம்மளோட ப்ராஜெக்டோட டைட்டில் கொடுத்துடலாம், ரீடிங் டேட்டா ஃப்ரம் ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்விட்சை வச்சு தான் வந்து ஒரு டிவைஸ் ஆன் பண்ணுறோமா ஆஃப் பண்ணுறோமா, இல்லை ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம கம்ப்யூட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீ ஸ்ட்ரோக் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கீயும் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் ஆகி போகுது. அதே போல் தான் அந்த ஸ்விட்சிலேருந்து டேட்டாஸை வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கிறேன், அட்ரினோ மைக்ரோ கண்ட்ரோலர். இது அட்ரினோ யூனோ R3, ஒரு புஷ் பட்டன் ஸ்விட்ச் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த புஷ் பட்டன் ஸ்விட்சில் 5 வோல்ட் சப்ளை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். ஓகேங்களா? 5 வோல்ட் சப்ளை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த 5 வோல்ட் சப்ளையை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிஜிட்டல் பின்ல ரீட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? எனக்கு கான்செப்ட் படி என்ன வரணும்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 5 வோல்ட் வரணும், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணலைன்னா 0 வோல்ட் வரணும். அது நடக்குதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? சுவிட்சோட இன்னொரு டெர்மினல் இருந்து இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் இருக்குது இந்த சுவிட்சில். ஸோ அந்த டெர்மினல்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன். சுவிட்சோட இன்னொரு டெர்மினல் இருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து D2க்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் பின் செகண்ட் பின்னுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மோட்ஸில் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ புரியவும் புரியாது. ஸோ அதில் சில லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பெட்டர் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு எம்பெடட் கோட்லேயே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதில் எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. ஸோ வைடாக நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஜிட்டல் பின் 2 யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பின் மோடில் நான் செகண்ட் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் இருக்கணும். பின் மோடில் எம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் வரணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கேமல் கேஸ் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டெர்மினேட் பண்ணிவிடணும் எண்ட் ஆஃப் தி லைனில். ஏன்னா என்ன பண்ண போகிறேன்னா அந்த செகண்ட் பின்லேருந்து வாங்குகிற வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இன்டீஜர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய் லூப்பில் போட்டுடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வாங்கின வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அந்த மானிட்டரை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சீரியல் பிகின்னு கொடுக்கணும். ஸோ நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டர்னு இருக்கும். அந்த மானிட்டரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சீரியல் பிகின்ன்ற கமாண்ட் கொடுக்குறோம். ஸோ 9600ன்றது டிஃபால்ட் பாட் ரேட்டு. ஸோ இதில் நிறைய பாட் ரேட்ஸ் இருக்குது. இந்த பாட் ரேட்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுறப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஒரு டிஜிட்டல் பின்லேருந்து நம்ம டேட்டாஸை வாங்கணும்னா அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரீட். ஸோ நம்ம ஒரு பின்னை வச்சு அந்த பின்னில் ஒரு வேலையை செய்யணும், அவுட்புட் கமாண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு டிஜிட்டல் ரைட்டுன்னு கொடுத்தோம். இப்போ டேட்டாஸை வாங்கணும்னா டிஜிட்டல் ரீட், எந்த பின்லேருந்து வாங்குறோமோ அந்த பின்னை வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்கின வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க நம்மளோட சீரியல் மானிட்டரில் அந்த டேட்டாவை வந்து நான் ரைட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் பிரிண்ட் LN. ஓகே, LNனா லைன் பை லைன் அந்த டேட்டா வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சீரியல் மானிட்டர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து 5 வோல்ட் சப்ளை வந்து புஷ் பட்டன் சுவிட்சுக்கு போகணும். புஷ் பட்டன் சுவிட்சுக்கு போயிட்டு டைரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பின்னுக்கு போகணும். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணா நம்மளுக்கு 1னு வரும். ஏன்னா 5 வோல்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சிக்னல். ஹை சிக்னல்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1னு வரணும். பட் அது நடக்கலை. ஓகேங்களா? எந்த ரீசன்னால நடக்கலன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சை வச்சு கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கீ ஸ்டேட், இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணாத போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் 2 இருக்கிற ஃப்ளோட்டிங் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 5 வோல்ட் ஒரு தடி போயிடுச்சுன்னா அது நீங்கள் அடுத்த தடி வந்து அந்த கிரவுண்ட் பண்ணாத வரைக்கும் அந்த வோல்டேஜ் அதிலே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம பண்ணுற போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா புல் அப் ரெசிஸ்டர் கான்செப்ட் மெத்தட் இருக்கு, புல் டவுன் ரெசிஸ்டர் கான்செப்ட் மெத்தட் இருக்கு. இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ண போறோம். 5 வோல்ட் சிக்னல்ல இருந்து சுவிட்சோட ஒரு டெர்மினல் கனெக்ட் பண்ணிடணும். சுவிட்சோட மறு டெர்மினல்ல இருந்து
நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிடணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா புல் டவுன் ரெசிஸ்டர் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த புல் டவுன் மெத்தடை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட இதில் பார்க்கலாம். ஓகே, நம்மளோட திங்கர் கேட் போர்ட்டல் மெயின் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து புல் டவுன் ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1 kΩ ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன், எடுத்து இதை கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பார்ப்போம், ஸ்டார் சிமுலேஷன் கொடுத்துருக்கேன், கோடை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்பயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருது, எங்கேயோ நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு 0 வரணும், ப்ரெஸ் பண்ணால் 1 வரணும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை. ஸோ இப்போ நம்ம டெர்மினல்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். டெர்மினல் 1A 1B இருக்கு, டெர்மினல் 2A 2B இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, டெர்மினல் 1A 1B ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கும், டெர்மினல் 2A 2B ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த சுவிட்சோட இது. ஸோ ரெண்டு டெர்மினல்ஸ் ஒன்னா வந்து இன்டர்னலாகவே லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, நான் டெர்மினல் 1A 1B ஒன்னா லிங்க் ஆயிருக்கிறதுனால நான் வந்து ரெசிஸ்டரை வந்து 1A கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலரோட பின்ல இருந்து நம்மளுக்கு கிரவுண்ட் பண்ணணும். ஸோ அதை தான் பண்ணியிருக்கோம். மைக்ரோ கண்ட்ரோலர் பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1B கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 1A இருந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு கிரவுண்ட் கொடுத்துருக்கேன், பிகாஸ் 1A 1B ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கும், 2B 2A ஒன்னா கனெக்ட் 2A ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட சிமுலேஷனை ரன் பண்ணி பார்க்கலாம். 0 வருது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ ப்ரெஸ் பண்ணால் 1 வரணும், 1 வருது. ஓகே, சூப்பர் குட். ஸோ நம்மளோட புல் டவுன் கான்செப்ட் வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எந்த ஒரு கமாண்டும் கொடுக்கலன்னா நம்மளுக்கு வந்து 0 வருது. கமாண்ட் கொடுக்குறப்ப இப்போ வந்து 1 வருது. ஓகே, ஓகேங்களா? ஓகே, 0 வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல் அப் ரெசிஸ்டர் கான்செப்ட். ஸோ இந்த புல் அப் ரெசிஸ்டர் கான்செப்டில் நீங்கள் பார்க்கும்போது 5V சிக்னல்ல இருந்து ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுத்துடுறோம். சரிங்களா? மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்தாச்சு. கிரவுண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பழைய டயக்ராம்ஸை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், புல் அப்பில் சப்ளை சைடில் சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருந்தேன், புல் டவுனில் கிரவுண்ட் சைடில் சுவிட்ச் கனெக்ட் பண்ண போகிறேன். முதல்ல 5V இருந்து ஒரு ரெசிஸ்டரை எடுத்துட்டு போயிட்டு டிஜிட்டல் பின்னுக்கு கனெக்ட் பண்ணணும். டிஜிட்டல் பின் 2 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தென் அந்த டிஜிட்டல் பின் 2 இருந்து சுவிட்சோட டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணணும். ஓகே, சுவிட்சோட டெர்மினல் 2 சைடுல இருந்து. ஓகேங்களா? சுவிட்சோட டெர்மினல் 2 சைடுல இருந்து நான் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ சுவிட்சோட டெர்மினல் 2 இருந்து கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன்.
ஸ்டார்ட் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறேன். ஓகே புல் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணலன்னா ஜீரோ இருந்தது, பிரஸ் பண்ண உடனே ஒன் வந்துச்சு. புல் அப் கான்செப்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஒன்ல இருக்கும், நீங்க பட்டனை பிரஸ் பண்ண உடனே ஜீரோன்னு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து புல் அப் ரெசிஸ்டர் கான்செப்ட். ஓகே பட்டனை பிரஸ் பண்றேன், இந்த புஷ் பட்டன் சுவிட்ச பொறுத்த வரைக்கும் நீங்க பிரஸ் பண்ணிட்டு இருந்தாதான் அவுட்புட் வரும். ஓகேங்களா, நார்மல் ஒரு சுவிட்ச் ஸ்லைட் சுவிட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா பொசிஷன் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆன் ஆஃப்னு இருக்கு, ஆன் பொசிஷன்ல செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை சேஞ்ச் பண்ற வரைக்கும் அவுட்புட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனா இந்த ரீசெட் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் புஷ் பட்டன், அதுதான் புஷ் சுவிட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரஸ் பண்ணாதான் அவுட்புட் வரும். சரிங்களா, டெர்மினல் ஒன்னுலே வந்து பாத்தீங்கன்னா ஏபின்னு இருக்கு, ஸோ அது ரெண்டுமே ஒன்னா லிங்க் ஆயிருக்கிறதுனால நான் வந்து ஏல கனெக்ட் பண்ணிக்கிறது ரெசிஸ்டரை. ஓகே ஸோ இப்போ பிரஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே லாங் பிரஸ் பண்ணணும், ஜீரோ வந்துருச்சு. ஓகே ஸோ இந்த கான்செப்டுமே நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரெசிஸ்டரே இல்லாம இன்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து புல் அப் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் எப்படின்றது பார்ப்போம். ஸோ எந்த ஒரு ரெசிஸ்டர், ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டர் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஹார்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டரை ஆட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வரலாம். பட் அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இதுலேயே ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்ம இன்டர்னல் புல் அப் பண்ண முடியும். ஸோ டைரக்டா நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரோ கிரவுண்ட்ல இருந்து ஒரு டெர்மினலுக்கு கொடுத்துக்கலாம். நான் டெர்மினல் டூக்கு கனெக்ட் பண்ணிடுறேன். டெர்மினல் ஒன்னுல இருந்து டிஜிட்டல் பின்னோட டூக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பின் மோட்ல என்ன பண்ணணும்னா இன்புட் பதிலா இன்புட் அண்டர் ஸ்கோர் கொடுத்து புல் அப்னு கொடுத்துடணும். இதனால என்ன நடக்கும்னா அந்த செகண்ட் பின் வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாவே ஹையா இருக்கும். ஸோ நீங்க பட்டனை பிரஸ் பண்ணும் போது கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் பின்னுக்கு போகும், அதனால ஜீரோ வரும். ஸோ பட்டன் பிரஸ் ஆகலன்னா ஒன் இருக்கும், பிரஸ் ஆச்சுன்னா ஜீரோ வரும். ஓகேங்களா, இது ரொம்ப ஒரு எஃபிஷியண்டான ஈஸியான மெத்தட். ஓகேங்களா, ஓகே ஸோ இந்த போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஸோ அதனால எங்க சேனலுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு புது புது கான்செப்டோட வரோம். ஓகேங்களா, உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க கமெண்ட் செஷனில். ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.